Papu, Kanna, good morning. This is Ruby Teresa. பயிற்சித்தால் எட்டு கணக்கை கொஞ்சம் என் கூடவே படிக்கணும்டி கண்ணு கொஞ்சம் ட்ரை பண்ணணும். ஏறக்குறைய ஒரு ஏழு பயிற்சித்தால் பார்த்தாச்சு. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். பின்வரும் செவ்வக வடிவ வயலின் பரப்பளவு காண்க. இப்ப செவ்வகத்தின் பரப்பளவுக்கு என்ன சூத்திரம், என்ன ஃபார்முலா? செவ்வகத்தின் பரப்பளவு என்னது? நீளம் பெருக்கல் அகலம். இப்படி சொல்லும் போது பாஸ் போட்டுட்டு நீங்க ஆன்சரை சொல்லி பார்த்து செய்யுங்க. சரியாடி கண்ண, செவ்வகத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு நீளம் பெருக்கல் அகலம். நீளம் எவ்வளவு அடி கண்ண? நான் கொஞ்சம் இங்க தள்ளி எழுதிக்கிறேன் ரைட்டா. நீளம் எவ்வளவு? 2x+3. பெருக்கல் அகலம் எவ்வளவு? 3x-1. நீளம் பெருக்கல் அகலம், இல்லாட்டி என்னன்னு போட்டுக்கலாம், எல் இன்டு பி, எப்படி வேணாலும் போடலாம். இப்ப இத பெருக்கணும், நல்லா கவனிக்கணும். இந்த 2x-3x பெருக்கி -1 பெருக்கணும் சரியா. 2x+3x 2×3 6 x×x x2. ஏண்டா கண்ணா, a^m into a^n = a^m+n. ஒவ்வொரு தடவை கணக்க செய்யும் போது இதெல்லாம் நம்ம ரீகால் பண்ணி சொல்லி சொல்லி பார்த்து செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா, எவ்வளவு வயசானாலும் சரி நமக்கு அந்த ஐடென்டிட்டி கேட்கும் போது அது மனசுல நிக்கும். இல்ல ஒரு தடவை ஒரு புக்கு, இப்ப நம்ம குழந்தைங்க கேக்குது, நம்ம பேர குழந்தைங்க கேக்குதுன்னு போது கூட அதை பார்த்தோன்னே அது அப்படியே நல்ல ரீகால் ஆகும் நமக்கு. அது நம்ம படிக்கிற விதத்துலதான் இருக்குது. அந்த நேரத்துக்கு கணக்கு போட்டோன்றதுக்காகவே முத படிப்பை படிக்க கூடாது, நல்லா புரிஞ்சிருக்கணும் பண்ணணும்ன்றதுக்காக படிக்கணும். மிஸ் ஒவ்வொரு தடவையும் எல்லாமே ரீகால் பண்றேன், புரியுதுங்களா? இப்ப 6x2, அடுத்த 2x ஏதால பெருக்கணும், -1 பெருக்கணும். அப்ப +(-) 1×2x 2x. அடுத்தது எதடி கண்டுபண்ணும், +3 3xஓட பெருக்கணும், அடுத்தது -1ஓட பெருக்கணும். +(+)(3×9x) ஏன்னா இங்க 3x இருக்கனால +(-)(1×3 3). அடுத்தது 6x2, ஒத்த உறுப்புகளை கூட்டவோ கழிக்கவோ இயலும். ஒத்த உறுப்புகள் மாறிகள் ரெண்டு ஒரே மாதிரி இருக்குதா, அப்ப குறிகள் மாறி வரும்போது கழிக்கணும். 9ல 2 போச்சுன்னா 7, என்ன 7? +7, ஏன்னா 9 என்றுதான் 2 கழிக்கிறோம், 9 + 2 ரைட்டுங்களா. அடுத்து என்னது? -3. இதுதான் என்னது? செவ்வகத்தின் பரப்பளவு. மிஸ் இப்படி போட்டா எனக்கு கொஞ்சம் தெரியல மிஸ் அப்படின்னா, ஏற்கனவே இன்னொரு இது சொல்லி கொடுத்துருக்கேன், எளிய முறையில் பரப்பளவு காணும் முறையே தான் சரிங்களா. ரைட்டா. இப்ப நீளம் எவ்வளவு அடி கண்ணு நமக்கு இங்க? 2x+3 ரைட்டுங்களா. அகலம் எவ்வளவு? 3x-1. இப்ப இது ரெண்டையும் பெருக்குங்க, 3×2 6, x×x x2, 3x×3 9x +(-)(+) 1×2x 2x +(-)(+)(1×3 3. இப்ப இது என்ன? பரப்பளவு, பரப்பி வரும் அளவு, பரப்பப்படும் அளவு. அப்ப இது ஃபுல்லா, அப்ப என்ன வரும்? 6x²+(9x-2x-3). அடுத்தது என்ன வரும்? 6x², இது ஒத்த உறுப்புகளா, 9ல 2 போச்சுன்னா 7, 9x×2x போச்சுன்னா 7x +7x-3 வந்துருச்சு அடி கண்ணு. ரைட்டா ரைட் இல்லையா? இது அலிட்டர் மாற்று முறை தமிழ்ல ரைட்டுங்களா. அதனால இப்படியும் பெருக்கலாம், இப்படியும் பெருக்கலாம் சரி. இதே மாதிரி புக்ல ஒரு கணக்கு இருக்கு, நீங்க ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நிமிஷம் பாருங்க, புக்குல இந்த கணக்கு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. புக்ல என்ன பண்ணிருக்காங்க, இந்த கணக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்க. பயிற்சி இத பாருங்க, செவ்வகத்தின் பரப்பு ஈக்குவல் டு பயிற்சி 3.7 கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையா ரைட்டா. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பரப்பளவை கண்டுபிடிக்கலாம். இல்ல நீங்க கண்டுபிடிச்சு ஆன்சர் சொல்றீங்களா? கொஞ்சம் பாஸ் போட்டுட்டு கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் மிஸ் வந்து இப்ப சொல்ற அந்த ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கோ சரியா. இப்ப கவனிங்க, செவ்வகத்தின் பரப்பு கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்?
நீளம் பெருக்கல் அகலம் கொடுத்துட்டாங்க. நீளம் பெருக்கல் அகலம் என்னடிக்கணு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏழு எக்ஸ் பிளஸ் 12. என்ன மிஸ் இங்க செவ்வகத்தின் பரப்புன்னு கொடுத்துருக்காங்க, நீங்க நீளம் பெருக்கல் அகலம் எழுதுங்க. செவ்வகத்தின் பரப்புக்கு என்ன அடிக்கணும் சூத்திரம், நீளம் பெருக்கல் அகலம். அதனால நான் அப்படி எழுதிட்டேன். இல்ல உனக்கு புரியல அப்படின்னா இப்படி எழுதுங்க, ஏன்னா இது ஈஸி. இப்படி எழுதிட்டா நமக்கு சப்ஸ்டியூட் பண்றதுக்கு ஈஸி, புரியுதுங்களா? இப்ப என்ன கொடுத்துருக்காங்க, அகலம் கொடுத்துருக்காங்க, நீளம் கொடுக்கல. அப்ப நீளம் பெருக்கல் அகலம் இருக்க இடத்துல என்ன போட்டுக்கணும், எக்ஸ் பிளஸ் 3 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7 எக்ஸ் பிளஸ் 12. என்ன கண்டுபிடிக்கணும் நீங்க, நீளம் சரியாடா கண்ணா ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7 எக்ஸ் பிளஸ் 12. இது என்ன பண்ணும், பெருக்கல்ல இருக்க இந்த எக்ஸ் பிளஸ் 3 இந்த பக்கம் வந்தா என்ன வரும், வகுத்தலுக்கு வரும். புரியுதுங்களா? புரியுதா? புரியுது. இப்ப இதுவும் அப்படிதான், ரெண்டு விதமா செய்யலாம். ஒன்னா இதை காரணிப்படுத்தி பார்க்கலாம். பெருக்குனா என்ன கிடைக்கணும், பிளஸ் 12 கிடைக்கணும். கூட்டுனா என்ன கிடைக்கணும், பிளஸ் 7 கிடைக்கணும். பெருக்குனா பிளஸ் 12 கூட்டுனா பிளஸ் 7. அப்ப என்னது, நாமும் 12. மாறிலி என்ன குறியில இருக்கு, கூட்டல் குறியில இருக்கு. மாறிலி என்ன குறியில இருக்குது, கூட்டல் குறியில இருக்கு. அப்ப ரெண்டுமே என்னது, கூட்டல். எப்படி ரெண்டுமே ஒரே குறியை கொண்டிருக்க வேண்டும், ஆனா ரெண்டுமே மைனஸ் இல்ல ரெண்டுமே பிளஸ். எப்படி கூட்டல்னு சொன்னேன், இந்த எக்ஸினுடைய கெழு கூட்டல் இருக்கு. அப்ப பிளஸ் 4 பிளஸ் 3 கூட்டினா பிளஸ் 7. அப்ப என்னது, எக்ஸ் பிளஸ் 4 எக்ஸ் பிளஸ் 3. அப்ப இத நம்ம எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் பிளஸ் 4 இன்டு எக்ஸ் பிளஸ் 3. புரியுதாடா, நான் காரணிப்படுத்தி எழுதிக்கிறோம். இங்க என்ன இருக்கு, எக்ஸ் பிளஸ் 3. இப்ப இந்த எக்ஸ் பிளஸ் 3 இந்த எக்ஸ் பிளஸ் 3 கேன்சல் ஆயிடும். இது என்னது, எக்ஸ் பிளஸ் 4. புரியுதா? அப்ப நீளம் என்னது, எக்ஸ் பிளஸ் 4. சரி, இது ஒரு விதம். இன்னொரு விதம் எப்படி செய்யறது அப்படின்னா, நல்லா கவனிங்க, சிந்தட்டிக் டிவிஷன், தொகுமுறை வகுத்தல். என்னடிக்கணும், தொகுமுறை வகுத்தல். கெழுக்களை மட்டும் எழுதிக்கலாம், தொகுமுறை வகுத்தல், ரைட்டுங்களா? இப்ப நல்லா கவனிங்க, இப்ப இங்க என்ன இருக்கு, கெழுக்களை மட்டும் எழுதணும். 1 அடுத்து என்னது, பிளஸ் 7 பிளஸ் 12. இங்க என்ன இருக்கு, எக்ஸ் பிளஸ் 3. அப்ப இங்க என்ன எடுத்துக்கணும், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 3னா பூஜ்ஜியம் என்னவா வரும், மைனஸ் 3. புரியுதுங்களா? இங்க பிளஸ் 3னா இங்க மைனஸ் 3, இது காரணி, ரைட்டா? இங்க என்னவா எடுத்துக்கிறோம், பூஜ்ஜியமா எடுக்கிறோம். புரியுதுங்களா? இது காரணி அப்படின்னா மீதி என்னவா வரணும், பூஜ்ஜியமா வரணும். வருதான்னு பாருங்க, இப்ப மைனஸ் 3னு எடுக்கும்போது இங்க என்ன இறக்கணும், 1 இறக்கணும், ரைட்டா? 1 பெருக்கல் மைனஸ் 3 மைனஸ் 3. குறிகள் மாறி இருக்கு. அப்ப 7 3 போச்சுன்னா பிளஸ் 4, நாமும் 12 மைனஸ் 12, பூஜ்ஜியம் வந்துருச்சா? அப்ப எக்ஸ் பிளஸ் 3ன்றது ஒரு காரணி. இப்ப இங்க என்ன வந்திருக்குது, 4 பிளஸ் 1னா என்னது, எக்ஸ். அப்ப எக்ஸ் பிளஸ் 4 வந்துருச்சா? இன்னொன்னு, இது என்னது, நீளம் எல் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 4. புரிஞ்சுதா அடிக்கடனே? புரியுதா? புரியல. இல்ல இன்னொரு விதம் எப்படி செய்யலாம்னா, சாதாரண வகுத்தல், நம்ம எப்போ போல வகுப்போம்ல, அது மாதிரி செய்யலாம். வகுத்தல் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7 எக்ஸ் பிளஸ் 12. இது எதால வகுக்கணும், எக்ஸ் பிளஸ் 3னால வகுக்கணும். இங்க என்ன கிடைக்கணும், எக்ஸ் ஸ்கொயர். அப்ப இங்க என்ன வரும், எக்ஸ், எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து என்னது, இங்க எக்ஸ் இன்டு பிளஸ் 3. அப்ப என்னது, பிளஸ் 3 எக்ஸ். அப்ப இங்க என்ன வரும், கழித்தல் கழித்தல். இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இங்க என்ன வருது, 4 எக்ஸ் பிளஸ் 12. இங்க 4 எக்ஸ் வரணும்னா இங்க என்ன வரணும், பிளஸ் 4. பிளஸ் 4 பெருக்கல் எக்ஸ் 4 எக்ஸ் பிளஸ் 4 இன்ட்டு பிளஸ் 3 பிளஸ் 12. சரியடிக்கணு, புரியுதா? புரியுது. அப்ப மைனஸ் மைனஸ் என்ன வந்துருச்சு, 0. அப்ப என்னது நமக்கு இங்க ஆன்சர், எக்ஸ் பிளஸ் 4. என்னடிக்கணு ஆன்சர், இங்க எக்ஸ் பிளஸ் 4 வந்துருச்சா? ஈவு என்ன வந்துருக்குது, இப்ப எக்ஸ் பிளஸ் 4ஐயும், புரியுதுங்களா, எக்ஸ் பிளஸ் 3ஐயும் பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7 எக்ஸ் பிளஸ் 12 வந்துருச்சா? அப்ப என்ன நீளம், எக்ஸ் பிளஸ் 4 நீளம் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 4. எத்தனை முறை சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்க, மெத்தட் 1 இது. இது ஒரு மாற்று முறை, மெத்தட் 2. நான் கேக்குறேன், இத்தனை மெத்தட் இருக்கும்போது இந்த கணக்க புரியல நான் செய்யலன்னு வந்தீங்கன்னா தப்பா இல்லையா? பேரண்ட்ஸும் நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கணக்குன்னா தீர்வு வந்து எப்படி வேணாலும் குழந்தை செய்யலாம்.
இப்போ உடனே சொல்லி கொடுத்துட்டு இல்ல இப்படிதான் செய்யணும் போது உடனே என்ன பண்ணிருக்கீங்க நீங்க, எனக்கு புரியல எனக்கு வேணாம் அப்படின்னு. அதனாலதான் மிஸ் எல்லா மெத்தட்லயும் போட்டு கொடுத்துருக்கேன், உனக்கு எந்த மெத்தட் எளிமையா இருக்குன்னு பார்த்து அந்த மெத்தட்ல அந்த கணக்க கண்டிப்பா நீ போடணும். இல்ல மிஸ் எனக்கு தொகுமுறை வகுத்தல் ஈஸியா இருக்கணும், தொகுமுறை வகுத்தல் எடு. இல்ல இப்படி வகுத்தல் ஈஸியா இருக்கணும், வகுத்தல் முறையை எடு. இல்ல காரணிப்படுத்துதல் முறையில நான் காரணிப்படுத்திட்டு வகுப்பேன்னா காரணிப்படுத்துதல் முறையை எடு. புரியுதுங்களா? இது என்ன முறை? காரணிப்படுத்துதல் முறை. இது தொகுமுறை வகுத்தல், இது வெறும் வகுத்தல். புரியுதா புரியலையா? ரைட்டாடா கண்ணா? குருவினாக்கள் ஒரு சதுர வடிவ பூங்காவின் பரப்பளவு, ஒரு சதுர வடிவ பூங்காவின் பரப்பளவு. இந்த பூங்காவினுடைய பரப்பளவு கொடுத்திருக்காங்க. பரப்பளவுன்னு எது கண்ணு? புரியுதுங்களா? பரப்பி வரும் அளவு பரப்பளவு. ரைட்டா? இதெல்லாம் புரியறதுக்காக எழுதுறேன் மிஸ். பரப்பளவு என்னது? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x + 4. புரியுதுங்களா? அப்ப பரப்பளவுக்கு என்ன சூத்திரம்? பக்கம் பெருக்கல் பக்கம். கரெக்டா? ரைட்டா ரைட்லியா? ஒரு இதெல்லாம் புரிதலுக்காக எழுதுறது. சதுர வடிவ பூங்காவின் பரப்பளவு ஈக்குவல் டு என்னது? பக்கம் பெருக்கல் பக்கம் ஈக்குவல் டு என்னது? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x + 4. அப்ப பக்க அளவை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஒருவர் பூங்காவை ஒரு முறை சுற்றி வர இங்க நிக்கிறாருன்னு வச்சுக்கோ. என்ன பண்றாங்க? அப்படியே சுத்தி வரணும். சுத்தி வரணும்னா அது என்ன அளவு? சுற்றளவு. சுற்றி வரும் அளவு சுற்றளவு. பக்க அளவு தெரிஞ்சாதான் சுற்றளவு கண்டுபிடிக்க முடியும். இந்த பக்க அளவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்க பாருங்க, இதுவும் அப்படிதான். நான் தான் சொல்றேன், ஒரு கணக்குனாலே அதுக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ் இருக்கும். இத வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட்ல செய்யறேன். என்னன்னா முற்றொருமை, முற்றொருமை முறை. எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் இது என்னன்னு பண்ணிக்கிறேன், 2 ஸ்கொயர்டுன்னு மாத்திக்கிறேன். இது என்னன்னு மாத்திக்கிறேன், 2 ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்ட் இது பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. என்னடி கண்ணு? பிளஸ் 2ab. இது என்ன ஐடென்டிட்டி ஃபார்ம்ல இருக்கு? ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். இதை நம்ம என்னன்னு எழுதலாம்? ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். இல்லையா? ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? எக்ஸ் இருக்கு. ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது? எக்ஸ் இருக்கு. பி இருக்க இடத்துல என்ன இருக்குது? 2 இருக்கு. அப்ப எக்ஸ் பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். அப்ப பக்கம் பெருக்கல் பக்கம் இது. புரியுதுங்களா? அதான் பக்கம் ஸ்கொயர். இல்லாட்டி ஏ பெருக்கல் ஏன்னு கூட வைங்க, எப்படி வேணாலும் வைக்கலாம். புரியுதுங்களா? அப்ப ஒரு பக்கத்தினுடைய அளவு இது என்னது? பக்கம் பெருக்கல் பக்கம். அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம்? பக்கம் பெருக்கல் பக்கம்னா எக்ஸ் பிளஸ் 2 × x + 2. அப்ப பக்கம் என்னது? எக்ஸ் பிளஸ் 2. இங்க ரூட் எல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு வேண்டவே வேண்டாம். அழகா பக்கம் பெருக்கல் பக்கம். இப்ப இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். அப்ப ஒரு பக்கம் என்னது? எக்ஸ் பிளஸ் 2. பக்க அளவு வந்துருச்சா? அடுத்தது என்ன வேணும்? சுற்றி வர எவ்வளவு தொலைவு நடந்திருப்பார், அவர் நடந்த தொலைவு. சுற்றி வந்து நடந்த தொலைவுன்னு போட்டுக்கலாம். புரியுதுங்களா? சுற்றி வந்து பூங்காவை சுற்றி வந்து நடந்த தொலைவு. ரொம்ப புரிஞ்சுகிட்டா போதும். பூங்காவை சுற்றி வர அவர் நடந்த தொலைவு. சுற்றளவுக்கு என்னடி கண்ணு சூத்திரம்? எத்தனை பக்கம் இருக்கு? சுற்றளவு ரெண்டு விதமா செய்யலாம். ஏ கூட்டல் ஏ கூட்டல் ஏ கூட்டல் ஏ. எத்தனை ஏ? 4 ஏ. புரியுதுங்களா? 4 பெருக்கல் பக்கம். அப்ப என்ன அர்த்தம்? 4 பெருக்கல் x + 2. 4 பெருக்கல் x 4x பிளஸ் 4 × 2 8. 4x + 2. இங்க என்ன போடணும்? மீட்டர். இது என்னது? எக்ஸ் பிளஸ் 2 மீட்டர். அளவு அழகு எழுத மறக்கவே கூடாது. அளவியல்ல. புரியுதுங்களா? ஏன்னா இங்க வடிவம் வந்துருச்சு, அதனால அளவு இருக்கணும். சரி மிஸ், இப்படிதான் செய்ய முடியுமா? இன்னொரு முறை என்ன மிஸ்? இது என்ன முறை சொன்னேன் நானு? முற்றொருமை.
உற்றொருமை மெத்தட். மெத்தட் ஒன். இன்னொரு மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா காரணிப்படுத்துக முறை. நடிகனே காரணிப்படுத்துக. இப்ப இங்க என்ன கொடுத்திருந்தாங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் நாலு எக்ஸ் பிளஸ் நாலு பரப்பளவு, ரைட்டுங்களா? பெருக்குனா என்ன கிடைக்கணும், பிளஸ் நாலு கிடைக்கணும். கூட்டுனா என்ன கிடைக்கணும், பிளஸ் நாலு கிடைக்கணும், ரைட்டா? அப்ப ரெண்டு ரெண்டு நாலு பிளஸ் ரெண்டு பிளஸ் ரெண்டு, அப்ப என்னது எக்ஸ் பிளஸ் ரெண்டு எக்ஸ் பிளஸ் ரெண்டு வந்துருச்சா, எக்ஸ் பிளஸ் ரெண்டு எக்ஸ் பிளஸ் ரெண்டு. இப்ப செஞ்சிடலாம் அதே தானே. அப்ப பக்கம் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ரெண்டு மீட்டர். அப்ப சுற்றளவு ஈக்குவல் டு நாலு பெருக்கள் எக்ஸ் பிளஸ் ரெண்டு. அது அது ஏற்கனவே போட்டோம். இல்ல அப்படின்னாலும் இன்னொரு விதமா செய்யலாம். என்னது எக்ஸ் பிளஸ் ரெண்டு பிளஸ் எக்ஸ் பிளஸ் ரெண்டு பிளஸ் எக்ஸ் பிளஸ் ரெண்டு பிளஸ் எக்ஸ் பிளஸ் ரெண்டு. ஏண்டாக்கண்ணா பக்கம் கூட்டல் பக்கம் கூட்டல் பக்கம் கூட்டல் பக்கம், ஏ கூட்டல் ஏ கூட்டல் ஏ கூட்டல் ஏ, ரைட்டா? எத்தனை எக்ஸ் பிளஸ் ரெண்டு, நாலு பெருக்கள் எக்ஸ் பிளஸ் ரெண்டு. இதுவும் அப்படிதான், இப்படியும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம், நாலு பெருக்கள்லையும் செய்யலாம். புரியுதா? புரிஞ்சுதா? புரியலையா? அதனால ஒரு கணக்குன்னு போது நம்ம வந்து இப்ப இதுல அளவு மாத்தி கொடுக்கட்டா? இப்ப ரெண்டு மெத்தட் கொடுத்தானே, இது என்னது மெத்தட் டூ. என்ன மெத்தட் இது? காரணிப்படுத்துதல், காரணிப்படுத்துதல் முறை. சரி அடிக்கணு, இதுல வந்து கணக்க மாத்தி கொடுக்கட்டா? ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? ரைட், என்ன கொடுக்கலாம்? கொடுக்கும்போதே இந்த அமைப்புல வர்ற மாதிரி கொடுக்கணும். ஏன்னா பக்கம் பெருக்கல் பக்கம் ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இருபத்தி நாலு எக்ஸ் பிளஸ் பதினாறு ஒய் ஸ்கொயர், ரைட்டுங்களா? ட்ரை பண்றீங்களா? பாஸ் போட்டுருங்க வீடியோவை, ட்ரை பண்ணிட்டு அப்புறம் மிஸ் சொல்ற ஆன்சரை எழுதுங்க, ரைட்டா? இப்ப கவனி, அதேதான். என்ன கொடுத்தோம்? பரப்பளவு, சதுரத்தினுடைய பரப்பளவு எவ்வளவு அடிக்கணு கொடுத்துருந்தாங்க, ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இருபத்தி நாலு எக்ஸ் பிளஸ் பதினாறு ஒய் ஸ்கொயர், ரைட்டுங்களா? புரியுதா? புரியலையா? இப்ப இந்த இடத்துல நமக்கு இந்த ஒய் கூட வேணாம், ஏன்னா இங்க எக்ஸே இருக்கிறதுனால நம்ம இந்த ஒய் ஸ்கொயர்டை எடுத்துடலாம். என்ன எடுத்துடலாம்? ஒய் ஸ்கொயர்டை எடுத்துடலாம். புரியுதா? உனக்கு வேண்டாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற மாதிரியே வேணாம். இன்னொன்னு இது சதுரம்னும் போது நமக்கு இப்படியே இருக்கு, ரைட்டா? இப்ப நல்லா கவனிங்க, மூணு எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ரைட்டுங்களா, இங்க என்ன வரணும் நமக்கு நாலு ஸ்கொயர், ஏன்னா இங்க எக்ஸ் ஒய்னு நான் கொடுக்கல. புரியுதா ஏன் எடுத்தேன்னா, இங்க இருபத்தி நாலு எக்ஸ்ன்னு எடுத்ததுனால இங்க ஒய் வேண்டாம் நமக்கு. ஒய் இருந்தா இங்க என்ன வந்திருக்கணும், ஒய் வந்திருக்கணும், வேண்டாம். ஏன்னா இது வந்து சம பக்க அளவுன்றாலும் நம்ம இன்னொன்னு கொடுத்துருக்குற மாதிரியே கணக்கை மாத்துறேன். இப்ப அடுத்தது நான் அதே எப்படி மாத்தணும்ன்றதுக்காக தான் மிஸ் இதையும் நானே செய்யறேன். ரெண்டு பெருக்கள் எக்ஸ் பெருக்கள், புரியுதா? ஏ பெருக்கள் பி, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி, ரெண்டு மூணு ஆறு, ஆறு நாங்க இருபத்தி நாலு எக்ஸ் வந்துருச்சா. அப்ப இது என்ன வரும், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் வந்துருச்சா. அப்ப பக்க அளவு என்னது, பக்கம் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் பிளஸ் நாலு. அப்ப சுற்றளவு என்னது, மென்டலாவே பொள்ளாண்டிக்கணும் உனக்கு புரியணுன்றதுக்காக மிஸ் இதெல்லாம் போட்டே காட்டுறேன், வாயிலேயே கணக்கு போட்டலாம். நாமும் பன்னெண்டு எக்ஸ் பிளஸ் நாலு ரெண்டு எட்டு, இது என்னது மீட்டர், இது என்னது மீட்டர். புரிஞ்சுதாடா கண்ணா? புரியுதா? புரியுது. இதுல என்ன வேணாம், ஒய் கிடையாது, இதுல என்ன இல்லை, ஒய் இல்லை, ஒய் வேண்டாம். புரியுதா என்னன்னு? அதனால நீயா இப்படி கணக்க மாத்தி கொஞ்சம் செய்யுங்க, செஞ்சீங்கன்னாதான் பரவாயில்ல. அப்போ உனக்கு என்னன்னா இது மறக்காது, கொஞ்சம் எப்ப டெஸ்ட் கொடுத்தாலும் எல்லாம் என்னன்னா சாக்கு போக்கு சொல்றதா, இல்ல எப்படி ஞாபகத்துல இருக்கும், குழந்தை படிக்கும், கிடையாது கண்ணு, நம்ம மனசுதான் காரணம். நல்ல விதமா செய்யுங்க, சரியா?